So hello students, today we see introduction for rational numbers. Rational number na enna அப்படிங்கற இந்த topicல நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். Before that I write some collection of numbers. அப்ப என்ன எழுதலாம்? 0 நமக்கு எடுத்தேனே அதுதான் நமக்கு சொல்லணும் இல்லையா? Then some ஏதோ ஒரு 9 and then 1.4 then 3.25 then 1 by 4 then 6 by 11 then -1 by 4 -4 by -5 then 3 by -5 then போதும் இதுவே நம்ம இவ்வளவு போதும் இப்போ என்ன பண்ணுறேன்னா இந்த கலெக்ஷன் ஆஃப் நம்பர்ஸை நான் ஒரு 3 பாக்ஸ் வந்து எடுத்துக்கிறேன் இங்கே ஒரு பாக்ஸு தென் இந்த இடத்துல ஒரு பாக்ஸு தென் இங்கே ஒரு பாக்ஸு இப்போ இதை எடுத்துட்டு இப்போ இந்த நம்பரெல்லாம் எடுத்து இது கொஞ்சம் பெருசாக போட்டுக்கலாம் இந்த நம்பரெல்லாம் எடுத்து இதில் போட போகிறேன் 0 வந்து இங்கே போடலாம் தென் 9 வந்து இந்த இடத்துல எழுதிட்டேன் தென் 1.4 இங்கே எழுதிட்டேன் தென் 3.25 இந்த இடத்துல எழுதிட்டேன் தென் 1 1 பை 4 இந்த இடத்துல எழுதிட்டேன் தென் 6 பை 11 இந்த இடத்துல எழுதிட்டேன் இதை இந்த நம்பர் எடுத்து இந்த பாக்ஸில் நான் போடலை ஐ டோன்ட் புட் தீஸ் நம்பர்ஸ் இன் திஸ் பாக்ஸ் நான் ஒரு செப்பரேட்டாக ஒரு பாக்ஸ் வந்து எடுத்துக்கிறேன் அதில் வந்து இந்த நம்பரை போட போகிறேன் ஸோ செப்பரேட்டாக இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பாக்ஸில் எடுத்துட்டேன் இப்போ இந்த நம்பரை எடுத்து நான் இதில் வந்து எழுதுகிறேன் இந்த விட்டு போன நம்பர் எது -1 பை 4 தென் -4 பை -5 தென் 3 பை -5 இப்போ இதுக்கெல்லாம் ஒய் மிஸ்ஸிங் இந்த மாதிரி எழுதிக்கிறேன் ஏன் இதுக்குள்ளெல்லாம் எழுதக்கூடாதா அப்படின்னா இப்போ இதுக்கு நேம் கொடுக்கலாம் இது வந்து இன்டிஜர் பாக்ஸ் இங்கே கூட நான் -9 அப்படின்னு வேணால் போட்டுக்கிறேன் இடத்துல -9 போட்டு இது இன்டிஜர் பாக்ஸ் இது என்ன பாக்ஸு டெசிமல் பாக்ஸ் இது ஃப்ராக்ஷன் பாக்ஸ் அண்ட் திஸ் ஒன் ஐ கிவ் த நேம் ரேஷ்னல் நம்பர் பாக்ஸ் இப்போ அந்த இன்ட்ரடக்ஷனுக்கு நம்ம வந்துட்டோம் ரேஷ்னல் நம்பர்ஸ் பாக்ஸ்ன்னு சொல்லிட்டேன் இந்த பாக்ஸில் அந்தந்த நம்பர்லாம் இருக்குது மிஸ் இது ஓகே இது ஓகே இது இது பார்த்தா சேமாக தானே இருக்குது தே ஆர் சிமிலர் ஒன்லி ஒய் கான்ட் யூ ரைட் தீஸ் நம்பர்ஸ் இன் திஸ் பாக்ஸ் ஆர் ஒய் கான்ட் யூ ரைட் தீஸ் நம்பர்ஸ் இன் திஸ் பாக்ஸ் அப்படின்னா ரெண்டு வேறு வேறு பிகாஸ் இதில் இதை வேணால் நான் இம்ப்ராப்பராக மாற்றிக்கலாமா ஸோ 5 பை 4 எழுதிட்டேன் இதில் பாரு எல்லாமே பாசிட்டிவ் எங்கேயுமே நெகட்டிவ் இல்லை பட் ஹியர் சம் இதில் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இங்கே பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இங்கே போத் ஆர் பாசிட்டிவ் ஸோ ஐதர் பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் இருக்குது இல்லை போத் ஆர் பாசிட்டிவ் போத் ஆர் நெகட்டிவ் அந்த மாதிரி இருக்குது இங்கே நான் வந்து சப்போஸ் இது இங்கே இது எழுதுகிறேன் 9 பை 11 ஒன்று எடுத்து எழுதிட்டு அதை நான் இங்கே எழுதி இங்கே எழுதுறதுக்கு பதிலாக இங்கே கூட எழுதிக்கலாம் இப்போ இதையும் எடுத்து நான் இங்கே எழுத போகிறேன் 6 பை 11 இங்கே 5 பை 4 அப்படின்னு எழுதிட்டேன் அப்போ என்ன டிஃப்ரென்ஸு அப்படின்னா ஃப்ராக்ஷன் அப்படின்னா இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் ஏ பை பி வேர் போத் அண்ட் ஏ அண்ட் பி ஆர் பாசிட்டிவ் ரேஷனல் நம்பர் மீன்ஸ் இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் பி பை கியூ வேர் போத் பி அண்டு கியூ ஆர் இண்டிஜர்ஸ் இண்டிஜர்ஸ் இங்கே வந்து நம்ம என்னென்னு சொல்லிக்கலாம் ஹோல் நம்பர் ஆர் நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லிக்கலாம் இக்கன் ஏன்னா எல்லாமே ப்ளஸில் வரப்போ நம்ம என்ன சொல்லுவோம் நேச்சுரல் நம்பர் அப்படின்னு சொல்லுவோம் ஹோல் நம்பர் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா இங்கே நீ 0 கூட எழுதுக்கலாம் ஏன்னா 0 பை 1 அந்த மாதிரி சொல்லி வரக்கூடியது பட் இந்த இடத்துல இண்டிஜர் கண்டிப்பாக இண்டிஜராக இருக்கணும் இண்டிஜர் அப்படின்னா என்ன வரும் ப்ளஸ்ஸும் வரலாம் மைனஸும் வரலாம் இண்டிஜர் இஸ் அ யூனியன் ஆஃப் 0 தென் ப்ளஸ் நம்பர் தென் மைனஸ் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டோம் ஸோ இண்டிஜர்னே சொல்லிட்டோம் ஸோ ப்ளஸ்ஸாகவும் இருக்கலாம் மைனஸாகவும் இருக்கலாம் ஸோ அந்த பாயிண்ட்டு முடிஞ்சிடு அப்போ ரேஷனல் அப்போ ஃப்ராக்ஷன் இஸ் ஆல்வேஸ் ப்ளஸ் நம்பர் ரேஷனல் நம்பர் மீன்ஸ் ஐதர் ப்ளஸ் ஆர் மைனஸ் ஸோ கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம் அடுத்து 0 தூக்கி நான் இங்கே எழுதுகிறேன் இப்போ தான் சொன்னோம் ரேஷனல் நம்பர் மீன்ஸ் இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் கியூங்கிறது ரேஷனல் நம்பர்னு வச்சுக்கிறோம் இட் இஸ் ஆஃப் த ஃபார்ம் பி பை கியூ
where q not equal to 0. So one definition எழுதிக்கலாம். Rational number is a set of collection of numbers of the form என்ன வடிவத்தில் இருக்கும்? P by Q where Q not equal to 0. Q 0 வருந்துது என்னாயிரும்? Infinity போயிரும். Infinity நான் infinite, we can't define the number. So, அதனாதான் ஒவ்வொரு டைம் நம் என்ன எழுதுனும்? Q not equal to 0 மறக்காம் அது வந்து எழுதுரும். And P and Q are integers. இவ்வளவுதான் இதில் நம்ம rational numberல சொல்லி சொல்கிறோம். இண்டிஜர்னால் என்னன்னு சொல்லியாச்சு நமக்கு. இப்போ இதை ஜீரோவையும் திருக்கி எழுதுறேன். நம்ம பி பை கியூ வடிவத்தில் தான் இருக்கணும். அப்போ தான் ரேஷனல் நம்பர்னு சொல்கிறோம். ஜீரோவை நம்ம எப்படி எழுதிக்கலாம்? ஜீரோ பை ஒன் எழுதலாம் இல்லை? எனி நம்பர் கேன் பி ரிட்டன் அஸ் பை ஒன். மைனஸ் நைனை எப்படி எழுதலாம்? மைனஸ் நைன் பை ஒன். ஸோ இது எல்லாமே பாரு, எல்லாம் பி பை கியூ வடிவத்தில் இருக்குது. ஸோ இந்த செட்டு வந்து நமக்கு ஃபுல்லாக இது ஒரு பாக்ஸ் எடுத்துட்டோம் அப்படின்னா இந்த இதில் என்ன இருக்குது எல்லாமே ரேஷனல் நம்பர் தான் உள்ளே இருக்குது அப்படின்னு சொல்லி அர்த்தம். தேங்க்யூ. இதில் ஒரு பாயிண்ட் நான் சொல்ல மறந்துட்டேன். இங்கே 1.4 விட்டுட்டோம் இல்லையா? ஏன்னா இந்த பாக்ஸை நம்ம எடுத்து எழுதவே இல்லை. இதெல்லாம் என்னது? டெசிமல். அப்போது 1.4 யூ கேன் ரைட் இட் அஸ் 14/10. ஏன்னா பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒன் டிஜிட் மீன்ஸ் யூ கேன் ரைட் பை 10. 3.24 பி பை கியூ ஃபார்ம். 3.25 325/100. ஸோ இது எல்லாமே வந்து ரேஷனல் நம்பரில் இன்டிஜர் இருக்கும், டெசிமல் நம்பர் இருக்கும், ஃப்ராக்ஷன் நம்பர் இருக்கும். ஸோ எல்லாமே கலந்தது தான் நமக்கு வந்து ரேஷனல் நம்பர் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம்.